ஹாய், பல்பி டேமரின் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பெசரட்டு எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவை பச்சை பயிர் 1 கப்பு, பச்சரிசி 1/2 கப்பு, 4-5 பச்சை மிளகாய் 1/2 இன்ச் இஞ்சி, ஜீரகம் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிய நறுக்கியது. ஸோ நம்ம முதல்ல ஒரு மிக்சியில் பச்சை பயிர் 1 கப் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து நம்ம தண்ணியில் இருந்து அதை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சரிசி 1/2 கப்பு, அதையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதையும் இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து நம்ம வந்து இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ பச்சை மிளகாய் 4-5 உரப்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் இஞ்சி எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தையும் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி நல்லா விழுதா மாவாக தோசை மாவு பக்குவத்துக்கு அரைச்சிக்க போகிறோம். ஸோ இந்த மாவு நல்லா பச்சை கலரில் வரும், ஏன்னா அந்த உங்களோட மூங் தால் வந்து பச்சை கலர் தோலோடு இருக்குது இல்லையா, அது ஊறினதுனால அது பச்சை கலரில் வரும், ஒரு பிஸ்தா கலரில் வரும். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணியெலாம் விடாதீங்க, தேவையாக உப்பும் போட்டுருங்க. ஸோ அரைச்சி விழுது இந்த மாதிரி இருக்கும். மொத்தமாக எல்லா பச்சை பயிரையும் அரைச்சிக்கோங்க. அந்த எவ்வளோ ஊற வச்சுக்கோமோ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம வந்து இதில் உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டோம். ஸோ அந்த ஃப்ளேவர்லாம் அதில் இருக்குது, அதனால் அரைச்ச மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி விட்டுட்டு அதை வந்து அதில் வந்து பெருங்காயத்தூளையும் போட்டுட்டு 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூளையும் அதில் போட்டுடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவை உடனே நம்ம தோசை மாதிரி இட ஆரம்பிச்சிடலாம். ஸோ தோசைக்கல்லில் நல்லா சூட வச்சு அதை வந்து ஒரு எண்ணெயோட துணியோடு அதை நல்லா ஒரு வாட்டி தொடச்சிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக தோசை இடலாம். இந்த மாவு தோசை எடுத்துக்க ஈஸியாக வரும், ஏன்னா இதில் எதுவுமே தடங்கள் இல்லை, இது ஸ்ட்ரைட்டாக மாவு தான். ஸோ நல்லா இட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதனால் வந்து எண்ணெயை விட்டு நல்லா நம்ம கிறிஸ்பாக எடுக்கணும்னா கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டான டைப்பான மாவாக இருக்கும், அதனால் கிறிஸ்பாக வர்றதுக்கு அவ்வளோ கொஞ்சம் கஷ்டம்தான். அதில் வந்து நம்ம பச்சரிசி அதுக்கு தான் போட்டிருக்கோம், கிறிஸ்பாக அதுக்கு தான் பச்சரிசி போட்டிருக்கோம். இந்த பெசரட் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பச்சை பயிரில் மாத்திரம் பண்ணிங்கன்னா ஒரு ஆம்லேட் மாதிரி டேஸ்ட் வரும். எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஜஸ்ட் பச்சை பயிர் அதில் ஊற வச்சு அதில் கொஞ்சம் உப்பு வச்சு நம்ம அரைச்சி அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக தோசை மாவாக இட்டோன்னா ஒரு ஆம்லெட் டேஸ்ட் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாலாம் மேலே போட்டுக்கலாம், இப்போ இங்கே போட்டுக்கிட்ட மாதிரி. ஆனால் வந்து நீங்கள் ஜஸ்ட் மாவு மாத்திரமே சுட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பச்சரிசி வந்து முறுமுறுப்புக்காக தான் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி இந்த பச்சை மிளகாய் இஞ்செல்லாம் கூட டேஸ்ட்டாக தான் சேர்த்துருக்கோம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லிலாம் மேலே தூவிக்கலாம். ஸோ வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலைலாம் மேலே தூவிக்கிறதுக்காக. ஸோ தோசை சுட்டதுக்கப்புறம் அதை திருப்பி போடுங்க, அதோட பெசரட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எதையோட வேணாலும் சாப்பிடலாம், எந்த சட்னி வச்சு சாப்பிட்டதுக்கு பிடிக்குமோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். பச்சை பயிர் பெசரட் ரெடியாக இருக்குது, அதை நம்ம எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். பல்பி டேமரின் சேனலை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.